ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே ரொம்ப எளிய முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை ப்ராப்பராக பயன்படுத்தி எப்படி ஒரு ஃபேஷியல் பண்ணலாம். பிகாஸ் நம்ம நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி பார்லர்ஸ் போயிட்டு நம்ம ஃபேஷியல் பண்ணிக்கிறோம், பட் அதில் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி நிறைய பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு இயற்கையான இதில் டைரெக்டாக நம்மளுடைய ஸ்கின்னுக்கு எந்த ஒரு ஹார்ம் கொடுக்காமல் ஒரு எந்த ஒரு செலவுகளும் செய்யாமல் நம்ம ஈஸியாக வந்து ஒரு வீட்லேயே எப்படி ஃபேஷியல் ஒரு ப்ராப்பரான மெத்தடில் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இது இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இது வெற்றி நேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம சேனலில் நிறைய ஹெல்த் கேர் வீடியோஸ் அண்ட் ஸ்கின் கேர் ஹேர் கேர் வீடியோஸ் எல்லாமே நமக்கு வந்து அப்கமிங் வந்துட்டே இருக்குது. அண்ட் நிறைய பேர் இதில் பார்க்குறவங்க, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறவங்க தான் வந்து கம்மி பேர் தான், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற மெம்பர்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க, நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்துடும், உங்களுக்கு ஈஸியாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த ஃபேஷியல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம நான் ஆல்ரெடி எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஸ்கின் நல்லா பிரைட்டனாக இருக்கணும், க்ளோவாக இருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி நம்மளோட இன்டர்னல் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கணும். ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு நீங்கள் முதல் விஷயம் செய்ய வேண்டியது நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய தண்ணி, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2.5-3 லிட்டர் கம்பல்சரி தண்ணி குடிச்சே ஆகணும். ஸோ எவ்வளோக்கெல்லாம் நம்ம தண்ணி குடிக்கிறப்ப நம்மளுடைய உடம்பு நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும், அண்ட் உடம்புல இருக்கக்கூடிய தேவையான கழிவுகள் எல்லாம் வெளியேற்றதுக்கு இந்த வாட்டரே நமக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்க்ரீடியன்ட். ஸோ இந்த மாதிரி டெய்லி 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறப்போ நமக்கு வந்து உடம்புல எந்த ஒரு டாக்ஸின்ஸ் தங்காது, நமக்கு வந்து மலம் மூலியமாகவே அந்த டாக்ஸின்ஸ்லாம் வெளில போகிடும், அண்ட் ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். இது மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும். க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து டெய்லி தினமும் ஒரு ஃப்ரூட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட் கொண்டு வாங்க. அதில் வைட்டமின் சி ரிச்சாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் அது மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வைட்டமின் சி ரிச்னா நெல்லிக்காய் எடுத்துக்கலாம், சாத்துக்குடி, ஆரஞ்சு, பப்பாயா, இந்த மாதிரி பப்பாளி பழம், இதெல்லாம் நீங்கள் வந்து வைட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடியது. ஏதாவது ஒரு ஃப்ரூட் கண்டிப்பாக கம்பல்சரி உங்களுடைய டெய்லி பேசிஸில் நீங்கள் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபேஷியல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபேஷியல்லேருந்து அந்த வீட்லேயே நீங்கள் இந்த ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னாவே ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. 1 பை 1 அந்த ஸ்டெப்பை வந்து நான் சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா கிளென்சிங். ஸோ நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த மொதல் மெத்தட் என்னென்னா கிளென்சிங் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து என்ன ஒரு ஃபேஸ் வாஷோ இல்லை வாட்டர் சோப் நீங்கள் என்ன பயன்படுத்துங்களோ ஃபஸ்ட்டு அதை போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நல்லா டவல் வச்சு நல்லா வைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம மெயினாக எடுக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் தான் எடுக்க போகிறோம். பால், பசும்பால், பாக்கெட் பால் எதுவுமே கிடையாது, பசும்பால் சொல்றேன். பசும்பால் எடுத்துக்கோங்க, காய்ச்சாத பால், ரா மில்க் எடுத்துட்டு ஒரு கொஞ்சமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்க ரா மில்க் எடுத்துட்டு காட்டன் பேட் எடுத்து அதுல நல்லா டிப் பண்ணி உங்களுடைய ஸ்கின்ல ஃபுல்லா ரப் பண்ண போறீங்க. அண்ட் அப்வர்ட் டைரக்ஷன் ஃபேஷியல் பண்றப்போ ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா, எந்த ஒரு இதுவும் டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்க கூடாது, எல்லாமே அப்வர்ட் டைரக்ஷனை நோக்கி தான் உங்களுடைய மசாஜ் ஃபுல்லா இருக்கணும். ஸோ அப்வர்ட் டைரக்ஷன் நோக்கி ஃபுல்லா அந்த காட்டன் பேட்ல நல்லா அந்த மில்க்ல டிப் பண்ணி ஃபுல்லா உங்க ஃபேஸ் ஃபுல்லா ரப் பண்ணி அந்த டர்ட் எல்லாம் எடுத்துங்க. ஸோ இது மூலமா இந்த ரா மில்க் பயன்படுத்துறப்ப உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு ரிமூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு 5-10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் எகெயின் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க, ஃபுல்லா வைப் பண்ணி கிளீன் பண்ணிடுங்க. இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மெத்தட் கிளென்சிங். இந்த கிளென்சிங் மூலமா, இந்த ரா மில்க் மூலமா உங்களோட ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடும். செகண்ட் மெத்தட் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பிங். ஸ்க்ரப்பிங் தான் நம்மளுடைய செகண்ட் மெத்தட். ஸ்க்ரப்பிங் அப்படிங்கிறப்போ நம்மளுடைய நம்ம எடுக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் என்னவாக இருக்கணும்னா கோர்ஸாக இருக்கணும். இது ஏன் இந்த கோர்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த ஸ்க்ரப்பிங் பண்ணுறது மூலியமாக நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் நல்லா ஆழமாக சில டெட் செல்ஸ்லாம் இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் போலெல்லாம் நிறைய ஜாஸ்தி இருக்கும். ஸோ அது எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரப்பிங் மெத்தட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் எடுத்துக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் கோர்ஸ் பவுடராக இருக்கும்னு சொன்னா இல்லையா. இதில் நான் 2 டைப் சொல்கிறேன், அது உங்களுக்கு எது விஷயம் எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து காஃபி பவுடர். காஃபி பவுடர் வந்து ஃபேஸை வந்து டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியது, அண்ட் ஈவன் வந்து உங்களோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த காஃபி பவுடர் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அந்த லெமன் ஜூஸ் லைட்டாக அதை ஸ்குவீஸ் பண்ணி விட்டுடுங்க. அதோட சேர்த்து ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணலாம். அண்ட் பிஃபோர் தட், எந்த ஒரு இது நான் இப்போ சொல்கிறது எல்லாமே நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட், உங்கள் ஸ்கின்ல சின்னதாக ஒரு ஏரியாவில் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சூட் ஆனிச்சுன்னா எடுத்துக்கோங்க. சில பேருக்கு லைம் வந்து செட் ஆகாது, அந்த மாதிரி
இருக்கிற இன்கிரீடியன்ஸை ஒதுக்கிடுங்க. ஒமிட் பண்ணிட்டு நீங்கள் மீதி இருக்கிற இன்கிரீடியன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சில பேருக்கு லைம் ஒத்துக்கல அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. வெறுமனையாக நீங்கள் வந்து காஃபி பவுடர் ப்ளஸ் ரோஸ் வாட்டர் மட்டுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக அது மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக ரப் பண்ணும். இது ஒரு செட். இது உங்களுக்கு காஃபி பவுடர் செட் ஆகாது அப்படின்ட்டு தோணுச்சுன்னா ரெண்டாவது வந்து நீங்கள் இதுக்கு பதில் நீங்கள் வேறு என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளார். ரைஸ் ஃப்ளாரும் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கோர்ஸ் பவுடராக இருக்கும். ரைஸ் ஃப்ளாரோடையும் நீங்கள் வந்து ஜஸ்ட் ரோஸ் வாட்டர் மட்டுமே மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அதை வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறீங்க. அண்ட் ஸ்க்ரப் பண்ணுறப்ப சீக்ஸ் ஏரியாவில் இந்த மாதிரி நல்லா சர்க்குலர் மோஷன்ஸில் பண்ணணும். அண்ட் ஃபோர் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி கொண்டுட்டு வரணும் லைக் திஸ். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிட்டு வரீங்க. அது மாதிரி ஐஸில் ரொம்ப ஜென்டில், ஐஸில் பண்ணுறப்ப ரொம்ப ஹார்ஷாக பண்ணக்கூடாது, ரொம்ப ஜென்டிலாக பண்ணணும். ரொம்ப அந்த கருவலையும் போகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு பேஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு 10-15 minutes நீங்கள் அந்த ஸ்க்ரப்பிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அகெயின் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ ஸ்க்ரப்பிங் பண்ணிட்டு மூலயமா உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ அடுத்ததான் நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம். பிகாஸ் இந்த ஸ்டீம் வந்து எப்படி எடுத்துக்கலாம், நார்மலாக எனக்கு ஸ்கின்ல ப்ராப்ளம் கிடையாது, பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறவங்க நார்மல் ஒரு வாட்டர் போதும். அந்த வாட்டரை வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து ஸ்டீம் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற மாதிரி ஸ்டீம் எடுத்துக்கோங்க. வேப்பில் இருக்கு இல்லையா, கொஞ்சமாக வேப்பிலையை கிளி போட்டுட்டு கொஞ்சம் துளசி கிளி போட்டுக்கோங்க. ரொம்ப பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் லைட்டாக அளவு நீங்கள் அதில் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய ஸ்டீம், அந்த ஸ்டீமை வந்து நீங்கள் எடுங்க. இந்த மாதிரி ஸ்டீமிங் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இந்த பிம்பிள்ஸ் இதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸ்கின்ல. தேர்ட் மெத்தட் ஸ்டீமிங். ஸோ இந்த ஸ்டீமிங்கை முடிக்க போறீங்க. ஸ்டீமிங் முடிச்ச அப்புறம் நல்லா உங்களுக்கு மூஞ்சி ஃபுல்லாக நல்லா வேர்த்ததுக்கு அப்புறமா தொடச்சிடுங்க. தொடச்சி எடுத்துட்டு அடுத்ததாக நம்ம ஃபைனலாக ஃபோர்த் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனா ஃபேஸ் பேக் அப்படி. அண்ட் இந்த ஃபேஸ் பேக்குக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிலாம் அப்படின்னா ஸ்கின் பேஸ்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரை ஸ்கின்க்கு சொல்கிறேன். ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு கடலை மாவும் தயிர் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் பேக் போடலாம். ஃபேஸ் பேக் போட்டுட்டு ஒரு 20 minutes கழிச்சு 20-30 minutes வரையும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வரலாம். இது ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு. இதே ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க பச்சைப்பயிறு இருக்கு இல்லையா, பச்சைப்பயிறு எடுத்துட்டு அதில் வந்து ரோஸ் வாட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட வந்து ஒரு 1/2 teaspoon அளவுக்கு தேன், இது மூணுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20-30 minutes கழிச்சு வாஷ் பண்ணிட்டு வரலாம். ஸோ பிகாஸ் இந்த ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது போட்டால் தான் சூட் ஆகும். அதேமாதிரி ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கடலை மாவு கொஞ்சம் அந்த அளவுக்கு சூட் ஆகாது ரொம்ப. ஸோ பச்சைப்பயிரும் தேன் அண்ட் ரோஸ் வாட்டர் இது மூணும் ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரியான ஃபேஸ் பேக், இது இல்லாமல் நிறைய எக்கச்சக்கமான ஃபேஸ் பேக்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் வந்திருக்கு, அதே மாதிரி லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு பெட்டராக எது சூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஒரு பேட்ச் டெஸ்ட் போட்டு அதை நீங்கள் உங்களுடைய ரெகுலர் ஃபேஸ் பேக்ஸாக நீங்கள் வந்து பயன்படுத்திட்டு வரலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். இது போல் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அஞ்சல் பாபா.